விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. சென்னை திருவொற்றியூரில் திமுகவின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. எம்பி கலாநிதி வீராசாமி, சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சனம், திருவொற்றியூர் எம்எல்ஏ கே பி சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1வது வார்டு கவுன்சிலர் சிவகுமார் பேசும்போது எம்எல்ஏ கே பி சங்கரை விமர்சித்தார். எம்எல்ஏ நிதியிலிருந்து எனது வார்டுக்கு நிதி ஒதுக்குவதில்லை. சுயேச்சை கவுன்சிலரின் வார்டுக்கு கூட நூலகம் பூங்காக்களை கட்ட எம்எல்ஏ நிதி ஒதுக்குகிறார். நான் திமுகவிலிருந்தும் சுயேச்சை கவுன்சிலரை போல ஆகிவிட்டேன் என சிவகுமார் கூறியதும் கே பி சங்கர் கடும் கோபமடைந்தார். என்கிட்ட கேட்காமலேயே நிதி கொடுக்கலனா என்ன அர்த்தம் என சீறினார். எம்எல்ஏவும் கவுன்சிலரும் ஒருவரை ஒருவர் ஒருமையில் திட்டிக் கொண்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. எம்பி கலாநிதி வீராசாமி, மாவட்ட செயலாளர் சுதர்சனம் இடையில் புகுந்து இருவரையும் சமாதானப்படுத்தினர். திமுக கோஷ்டி சண்டையால் ஆலோசனை கூட்டம் பாதியிலேயே முடிந்தது. கோபம் தணியாத கே பி சங்கர் வெளியேறினார். திருவொற்றியூரில் மாவட்ட செயலாளர் சுதர்சனம் ஆதரவாளர்கள் ஒரு கோஷ்டியாகவும், கே பி சங்கர் ஆதரவாளர்கள் இன்னொரு கோஷ்டியாகவும் செயல்படுகின்றனர். கட்சி தலைமையிடம் கே பி சங்கருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டம் போட்டு சண்டை போட்டதாக எம்எல்ஏ ஆதரவாளர்கள் கூறினர். நான் மனுஷன் நான் லேடியா வந்து நான் அப்படி சொல்லி உட்காரு உட்காரு தேசலா.